டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பியதும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மன்னிப்பு கேட்ட ஆளுநர். பரபரப்பில் தமிழகம். அதாவது பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த ஜூன் 14 கைது செய்தனர். அப்பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது நீதிமன்ற காவலில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இந்த நிலையில் அவரிடம் இருந்த துறைகள் வேறு அமைச்சர்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டன. இலக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதை ஏற்காத ஆளுநர் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்குவதாக அறிவித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினார். ஆளுநரின் இந்த அறிவிப்பு தமிழகத்தில் பெரும் புயலை கிளப்பியது. சிறிது நேரத்தில் அந்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாக முதல்வருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார். மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தி உள்ளதால் தன்னிடமிருந்து அடுத்த கடிதம் வரும் வரை இந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் ரவி ஒருவார பயணமாக கடந்த 7 டெல்லி புறப்பட்டு சென்று செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பிறகு பல்வேறு சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய கோரி ஜனாதிபதிக்கு புகார் கடிதத்தை அனுப்பினார். ஸ்டாலின் அனுப்பிய அந்த புகார் கடிதம் பாஜகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமைந்தது. தமிழகத்தில் பாஜகவின் நிலைமை ஏற்கனவே மோசமாக உள்ள நிலையில் ஆளுநரின் இந்த செயல்பாடுகள் தமிழகத்தில் பாஜகவிற்கு எதிர்ப்பை மேலும் அதிகப்படுத்தியது. இதனால் ஆளுநருக்கு பாஜக தலைமை வார்னிங் கொடுத்து அனுப்பியதாகவும் கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இந்த பிரச்சனையை நீங்களே சுமூகமாக முடித்து வைக்க வேண்டும் என்று பாஜக தலைமை ஆளுநரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் நேற்று தமிழகம் திரும்பிய ஆளுநர் ரவி உடனடியாக ஸ்டாலினை சந்தித்து செந்தில் பாலாஜியை இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதில் நான் தடை கோர மாட்டேன் என்று கூறி நடந்தவை அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.